ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11ஆம் நாள் தீமித திருவிழா தான். ஸோ பக்தர்கள் எல்லாமே தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்காக காவடியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா அம்மன் வீதி உலா கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கச்சேரி, இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அம்மன் வந்து கோவிலை சுற்றி முடித்ததுக்கப்புறமா இப்போது வீதி உலா செல்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அம்மன் வெளியில் செல்கிற காட்சி பார்க்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த சாமி சுற்றி முடித்து வீதியெல்லாம் சுற்றி வரதுக்கு பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும். காலையில் 11:30 கிளம்புது அப்படின்னா சாமி வரதுக்கு 9 மணி ஆகிடும். ஸோ இன் பிட்வீன் வந்து இந்த தீக்குழிக்கு வந்து விறகு எல்லாமே போட்டு எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அந்த நெருப்பு துண்டுகள் அந்த கங்கு மாதிரி நைட்டு ஃபுல்லாக வந்துடும். ஸோ விறகு எல்லாமே எரிஞ்சு நைட்டு பார்த்திங்கன்னா சாமி வர்றதுக்கு விறகெல்லாம் எரிஞ்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த பூஜை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நைட்டு சாமி வர்றதுக்கு 9 மணி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தீக்குழி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்காக அந்த அம்மனுக்காக எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து தீக்குழியில் இறங்கி நடப்பாங்க. அந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். See you, bye bye, take care.